ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மனநல பாதிப்புகளில் ஒன்றான மனச்சிதைவு நோயை குணப்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை மருந்தினை பற்றி பேசப் போகிறேன். உலக மக்களிடையே கல்வியறிவு பெருக்கமடைந்து வருகிறது. அறிவியல் தொழில்நுட்பத்தினால் பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் உருவாகி ஆடவரும் பெண்டியரும் சரிசமமாக கல்வி பயின்று சரிசமமாக வேலை வாய்ப்புகள் பெற்று பல்வேறு தொழிற்சாலைகளிலும் பல்வேறு கம்பெனிகளிலும் பல்வேறு நகரங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் பணிபுரிந்து தங்கள் பொருளாதார வாழ்க்கையில் முன்னேறி வருகின்றனர். ஆனால் கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்லும் குடும்பங்களில் வாழ்க்கை முறை இயந்திரமயமாகி வருகிறது. தங்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட முடியாமல் பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வதில்லை, குழந்தைகள் பெற்றோருடன் ஒத்துப்போவதில்லை. மேலும் குடும்பங்களின் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பொருளாதார குறைபாடு, சுற்றி வாழும் மக்களின் வாழ்க்கை முறை இன்னும் பல்வேறு காரணங்களால் மக்களின் மனநிலை மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. இந்த மனநல பாதிப்பு மனச்சிதைவாக மாறி குடும்பம் மற்றும் சமுதாய பாதிப்புக்கு காரணமாகிவிடுகிறது. இந்த மனச்சிதைவு நோயை குணப்படுத்த ரஷ்ய ஆய்வாளர்கள் புதிய மருந்து ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். உலகம் முழுவதும் இந்நோயினால் 2 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் உள்ள பாவ்லோன் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பெல்ட்மேன் ஆய்வுக்கூடத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மனச்சிதைவு நோயினை குணப்படுத்த தேவையான மருந்தை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். அவர்கள் கண்டுபிடித்துள்ள இந்த புதிவகை மருந்துக்கு DAAR1 என்ற குறியீட்டு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த மருந்தினை ஆய்வுக்கூடத்தில் எலிகளின் நரம்பு மண்டலத்தினுள் ஊசி மூலம் செலுத்தி பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுள்ளது. அந்த எலிகளின் மூளை பகுதியில் உள்ள நரம்பியல் பகுதியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த மருந்தினை மாத்திரை வடிவில் தயாரித்து வெளியிடப் போவதாகவும் அது மனசிதைவு மற்றும் வெறி நோய் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் என்று எலியோ சுக்னோ என்ற ஆராய்ச்சியாளர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரியான புதுமையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.